ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காசிம் கிச்சன். இன்றைக்கி நம்ம கொண்டைக்கடலை தக்காளி சுண்டல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கடுக போடுங்க. கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு காஞ்ச மிளகா, இந்த ரெட் சில்லி மாதிரி உடைச்சி மாதிரி போடுங்க. ஓகே, இது நல்லா கடுகெல்லாம் தடைஞ்சதுக்கப்புறம் நல்லா இருக்கும். வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கிறேங்க. ஸ்லைஸ் பண்ணால் ரொம்ப சின்னதாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. இந்த சுண்டலுக்கு நீங்கள் இந்த மாதிரி வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி போடுங்க. இதுக்கு நீங்கள் பெரும்பாலும் க்ரீன் சில்லி நீங்கள் யூஸ் தேவையில்லை. ஏன்னா க்ரீன் சில்லி போட்டிங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப உரப்பாக இருக்கும், சாப்பிட இயலாது. அதனால் வந்து இது வந்து நார்மல் ஸ்பைஸியாக நீங்கள் செய்யுங்க, நல்லாயிருக்கும். வெங்காயம் இந்த மாதிரி வெந்துக்கிட்டு வரும்போது நீங்கள் ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு இஞ்சி எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் போடுங்க. நீங்கள் கிண்டிக்கிறீங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் வந்து அரை டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர், அப்புறம் வந்து அரை டீஸ்பூன் மீட் மசாலா இது கூட சேர்த்துக்கிறங்க. இது முடிஞ்சு நீங்கள் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் பிளாக் பெப்பர் நீங்கள் இது கூட சேர்த்துக்கிறங்க. உங்களுக்கு சுவையான நல்ல ஒரு சுண்டல், தக்காளி கொண்டக்கடலை தக்காளி சுண்டல் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் கொண்டக்கடலை வாங்கும்போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொண்டக்கடலை வாங்குங்க, அல்லது நீங்கள் இந்த பேக்கெட்டில் விற்கிற கொண்டக்கடலையை வாங்கி நீங்கள் ஒரு அஞ்சு வரை நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி வரும். அப்புறம் நீங்கள் இது கூட கண்டிப்பாக நீங்கள் கொரியண்டர் லீவ், அப்புறம் வந்து மின்ட் லீவ் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் இது கூட சேர்த்துக்கிறங்க. நல்லா மனமாக இருக்கும். நீங்கள் இறக்குனதுக்கப்புறம் நீங்கள் வேறொரு பாத்திரத்தில் நீங்கள் கருகாப்பிலையை நீங்கள் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் கொஞ்சம் அதை ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிறலாம். சூப்பராக இருக்கும், நல்ல மனமாக இருக்கும் கராப்பில் ஆட் பண்ணிங்கன்னா. அப்படி இல்லைன்னா நீங்கள் அது இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வீட்டில் என்ன யூஸ் என்ன நீங்கள் சமைச்சாலும் சரி, அது கூட நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கருகாப்பிலையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா கருகாப்பில் வந்து ரொம்பவும் நல்லது. இது வந்து நம்ம ஊர்களில் ரொம்பவும் சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒன்று. அது வந்து நீங்கள் வந்து கிட்னிக்கு, அப்புறம் வந்து நல்ல மூளை வளர்ச்சிக்கு, அப்புறம் ஞாபக சக்திக்கு ரொம்பவும் நல்லது. அதனால் நீங்கள் வந்து கருகாப்பிலையே அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கருகாப்பில் சட்னி வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. நான் இது கூட கருகாப்பிலையே கடைசியாக நான் ஆட் பண்ணுவேன். ரொம்பவும் அற்புதமாக வந்திருக்கு கொண்டக்கடலை தக்காளி சுண்டல். இதுதாங்க, ரொம்பவும் அற்புதமாக இருக்கும், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, இது நீங்கள் ரொம்பவும் ஈஸியாகவே செய்யலாம். பெரிய கஷ்டமே இல்லை. நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவும் நல்லா டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஓகே, இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்களுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தால் நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.